வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம்னா வெத்தலக்கேணியில் அமைந்துள்ள ஒரு கோட்டையை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த இடத்துக்கு வரணும் என்று நினைக்கிறார்கள், தயவுசெய்து மோட்டர் சைக்கிளில் வாங்க அல்லது ஃபோர் வீலரில் வாங்க. காரில் வந்தீங்கன்னா சரியாக கஷ்டப்படுங்க, ரோட் வந்து அவ்வளோத்துக்கு நல்லதாக இல்லை. இந்த மரங்களுக்கு நடுவில் தான் நான் அந்த கோட்டை இருக்க வேண்டிய நினைக்கிறேன். அப்படியே நடந்து கொண்டு போகிறோம், கடற்கரையை நோக்கி நடந்து கொண்டு போகிறோம். பாப்பம் என்ன இருக்குன்னு. ஒரே பட்டை காடாக இருக்குது, அதில் பனை மரங்கள் கொஞ்சம் நிற்குது. இதுக்குள்ளால் தான் போகணும்னு நினைக்கிறேன், தொடர்ந்து போகலாம். இந்த இடமெல்லாம் சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஒரு மணல் திட்டாக இருக்கும். இது மணல் காட்டில் இருந்து அப்படியே தொடர்ந்து இந்த ஒரு மணல் திட்டு வந்து வருது. இந்த பார்த்தீங்களா இந்த கோட்டை தெரியுது, இதுதான் பயில் கோட்டை என்று சொல்கிறது. வந்து இந்த கோட்டை வந்து ஒல்லாந்தரால் கட்டப்பட்டது. ஏனென்றால் இதில் வந்து போர்ட் பயிற்சி செஞ்சுட்டு மற்ற இடங்களில் கோட்டையில் போயிட்டு அவள் வந்து போர் செய்கிறதுக்காண்டி இதில் ஒரு போர் பயிற்சி நிலையமாக வந்து இதை செய்ததாக வந்து வரலாறு சொல்லுது. ஃபஸ்ட்டில் எனக்கும் இந்த இடம் எப்படி இருக்கண்டு தெரியாது, ஆனால் சாரல் தமிழ் யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்தேன். அவக்கும் ஒருக்கா நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்களன்னா இது சிதைவடைந்த மதில் சுவர்கள் காணப்படுகின்றன. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து பாதுகாப்பற்ற முறையில் தான் இருக்குது. இதை வந்து யாழ்ப்பாண சுற்றுலாத்துறை வந்து பராமரிக்கவும் இல்லை, அது ஒரு தீடுவாரிட்டு கிடைக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.